வணக்கம், என்னோட பேர் முகமது காசிம். நாங்கள் மதுரையில் செல்ஃபி பரோட்டா கோச்சிங் சென்டர்னு பரோட்டா மாஸ்டர்களுக்கான பிரத்யேகமாக ஒரு பயிற்சி மையம் நடத்துகிறோம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, அனைவரையும் ஒரு தொழில் முனைவராகவும் வேலை வாய்ப்பு உடையவர்களாக மாற்றக்கூடியது தான் எங்களுடைய நோக்கம். ஒரு 10 நாள் வந்தாங்கனாலே போதும், அவங்கள நாங்கள் பரோட்டா மாஸ்டர் ஆகிக்கிறோம். காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். பரோட்டா வெரைட்டி, சால்னா கிரேவி, தோசை, சப்பாத்தி, கல் ஐட்டங்கள் இது எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவோம். இது போக சைனீஸ் மாஸ்டர்களுக்கும் எங்கள்கிட்ட பயிற்சி இருக்குது. சிக்கன் ட்ரை, சிக்கன் நூடுல்ஸ், 65 போன்லெஸ், சில்லி போட்டா சில்லி சிக்கன், இந்த வகையான எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாகவே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு எங்கள்கிட்ட ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தாலும் சரி, இது போக நாங்கள் வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது எங்கள்கிட்ட பயிற்சி வரவங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். உள்நாடு வெளிநாடு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட வரவங்களுக்கு வயது வரம்பு தேவையில்லை, கல்வி தகுதியும் தேவையில்லை. ஆண் பெண் இருபாளர்களுக்குமே பயிற்சி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக இருக்கிறனால நாங்கள் முதல்ல மாவு கொடுத்து மாவு பிசைகிறது, உருண்டை போகிறது, வீசுறது, இதில் டைப் ஆஃப் பரோட்டாவும் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து சால்னா கிரேவி, தோசை, சப்பாத்தி, கல்லைட்டங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். இப்போ நமக்கு இது ரைஸ் போகிறனால சிக்கன் ரைஸுக்கு சிக்கன்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு டவலெல்லாம் சுற்றி கை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்களுக்கு கை எக்ஸசைஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு துண்டு சுற்றுறதுக்கு எக்ஸசைஸ் கொடுப்போம். அப்புறம் மாவு பிசைகிறது, உருண்டை போடுறது, வீசுறது, இதுக்குண்டான எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நம்ம பயிற்சி கொடுத்து ஒரு மாஸ்டராக வெளியே அனுப்பிச்சிருவோம். இப்போ ஆமாம், லேடிஸ்களுக்குமே பயிற்சி கொடுக்குறோம். அந்தவங்களாம் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஆ, என் பேர் நரேந்தர். நான் வந்து பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது வந்துட்டு இவங்க வந்து தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு பரோட்டா கிளாஸுங்களான்னு. நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு பிளானு, சரி பேசிக் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தேன். இங்கே நான் சைனீஸ் பரோட்டா ரெண்டுமே போட்டிருக்கேன். இங்கே எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து சொல்லித்தராங்க. நமக்கு ஒன்று தெரியலன்னா வந்து கேட்டால், எத்தனை டைம் கேட்டாலும் வந்துட்டு ஒரே விஷயத்தை எத்தனை டைம் கேட்டாலும் வந்துட்டு இது பண்ணாமல் சொல்லித்தராங்க. அப்படியே அவங்க இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே வந்து நான் வந்துட்டு 10 நாள் ஆகுது. இப்போ நல்லா பரோட்டா வீசுகிறேன். இப்போ ரைஸும் நல்லா போடுறேன். இன்னும் 2 நாள் முடிச்சுட்டு கொஞ்சம் இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறம் நான் சொந்தமாக கடை ஓப்பன் பண்ண போகிறேன். என் பேர் வெங்கடேஷ். நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். பரோட்டாவும் சைனீஸும் சேர்ந்துருக்கோம். பரோட்டா வந்து 10 நாளில் தான் வீச சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு 5 நாள்லேயே வந்துடுச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கே வந்ததுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாங்கள் சிங்கப்பூர் போக போகிறோம். இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் போயிடுவோங்க. அதனால் நல்லபடியாக இங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா மாஸ்டர் எத்தனை டைம் கேட்டாலையும் நல்லா சொல்லித்தராரு. எந்த இதுவும் இல்லை. சைனீஸு, பரோட்டா எல்லாமே நல்லா பண்ணுறோம். நல்லா இப்போ சிங்கப்பூர் போகலான்னு இருக்கோம். இவர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், நல்லா மோட்டிவேஷனாக இருந்தார். நல்லபடியாக எல்லாமே முடிச்சாச்சு. கற்பனை காட்சிகள் ரைட். ஆ, இப்போ நம்ம ஆயில் போட்டுறோம்.
சாப்பிடலாம், சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சாப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து அப்துல் காதர். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை. நான் வந்து ஃபஸ்ட்டு பரோட்டானா என்னென்ன அப்படிங்கிறத தெரியாமல் தான் இங்கே வந்தேன். சரி எப்படி இருக்குமோ, பத்து நாள் எந்த அளவுக்கு நம்ம கை வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டே வந்ததுக்கப்புறமே டபுள் சுத்த சொன்னாங்க. அதுலேருந்தே வந்து சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, சரி நம்மளும் பரோட்டா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செகண்ட் டே மாவு பிசைஞ்சோம். மாவு பிசைஞ்சு பேடாக போட்டு முதல்ல கொஞ்சம் திணற தான் செஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு நான் இன்றைக்கி எனக்கு ஃபிஃப்த் டே, இந்த அஞ்சு நாளில் வந்துட்டு ஓரளவு நான் நினச்சதை விடவே நல்லாவே வந்துட்டு, எனக்கு கை நல்லா சுத்தம் வந்துடுச்சு, மாவும் நல்லா வீச வருது. ஸோ இப்போ எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வந்துட்டு நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. செல்ஃபி ப்ரோட்டா கோச்சிங் வந்துட்டு உண்மையிலே ஒரு அருமையான இடம் கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா நானும் பல இடங்களில் வந்து தேடி பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வந்து எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு சரி இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்கள் சாரும் சரி அவங்களோட டேடியும் சரி நல்லாவே ரெண்டு பேருமே மாஸ்டர் தான், அருமையான மாஸ்டர், நல்லா சொல்லித்தராங்க. அதாவது ஒரு பக்குவமாக எப்படி வந்துட்டு மாவு பேசுகிறது அப்படின்னு வந்து எப்படி சுற்றுறது, கையை பிடிச்சி எந்த அளவுக்கு சின்ன குழந்தைங்க சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் இந்த அளவுக்கு சொல்லி தருவாங்கன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நிறைய கேட்டரிங் ஸ்கூல் வந்து 3 வருஷம் அந்த மாதிரி டிப்ளமா பிஎஸ்சி எல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கூட இந்த அளவுக்கு கூட டீட்டெயில் வந்து 3 வருஷம் நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு 10 நாளே வந்து நம்மளை ஒரு ஓரளவு மாடரேட் டு எக்ஸ்பர்ட் அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராக்டிஸ் வச்சு நம்ம அதை வந்து எவ்வளோ ஸ்பீடப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடப் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கிடலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட் கிடைக்கணும், புரோட்டா மாஸ்டர் ஆகணும், ஒரு நல்ல கிரேவி, அதுக்கப்புறம் சைனீஸ் ஐட்டம் எது பழகணும், நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு உண்மையிலே. அது ஒரு 6 நாள் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. இன்னொரு 4 நாளில் கண்டிப்பாக நான் நல்லா கற்றுக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அதே மாதிரி புரியுங்க.